ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிருஷ்ணபடம்னு உங்கள் கிருஷ்ணன். ஸோ டிஎன்பிசி குரூப் எக்ஸாமுடைய நியூ சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ லாங்குவேஜ் பார்ட் அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு ஒன்லி ஜிகே பார்ட் அப்படிங்கிறது மட்டும் என்ன பண்ணியிருந்தாங்க, கொண்டு வந்தாங்க. அது இல்லாமல் டிஎன்பிசி குரூப் எக்ஸாமும் குரூப் டூ நான் இன்டர்வியூ எக்ஸாம் இந்த ரெண்டு எக்ஸாமே வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணாங்க, கம்பைன் பண்ணி வரப்போகுதுன்னு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதுக்குண்டான எக்ஸாம் பேட்டர்ன் என்னென்ன, மெயின் எக்ஸாமுடைய பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறது சிலபஸ் முதக்கொண்டு என்ன பண்ணாங்க, கொடுத்துருந்தாங்க. அந்த சிலபஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சின்ன மாற்றங்கள் பண்ணி என்ன பண்ணாங்க, ரிவைஸ்டு சிலபஸ் அப்படின்ட்டு அகைன் வந்து பார்த்தோன்னா இன்னொரு சிலபஸ் வந்து பார்த்தோன்னா அனுப்பியிருந்தாங்க. ஸோ இப்போ என்னென்னா டிஎன்பிசி தரப்பிலிருந்து ஒரு சர்வே வந்து பார்த்தோன்னா ஸ்டூடெண்ட் மத்தியில் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அவங்களுடைய அஃபிஷியலாக வந்து பார்த்தோன்னா ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும், அதாவது ஒன் டைம் யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். அதை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட டோட்டலாக ஒரு 20 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பாங்க. அந்த 20 கொஸ்டினுக்கும் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் ஆன்சர் பண்ணி சப்மிட் கொடுக்க போகிறீங்க. இது ஜஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டுடைய கருத்து, ஓகே, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுடைய தனிப்பட்ட கருத்து என்னவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, டிஎன்பிசி தரப்புலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது என்ன பர்பஸ்க்காக கேட்டிருக்காங்க, எதுக்காக கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 வீக் டைம் கொடுத்துருக்காங்க, டிசம்பர் 1st வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது டிஎன்பிசி படிக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்டும் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் பதிவு செய்யலாம். ஸோ அதே மாதிரி இதில் நியூ சிலபஸ் வேணுமா ஓல்டு சிலபஸ் வேணுமா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருத்துக்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அந்த 20 கொஸ்டின்ஸ் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த 20 கொஸ்டினுமே வந்து பார்த்தீங்கன்னா நியூ சிலபஸ் படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஓகேவா, இல்லை ஓல்டு சிலபஸ் படிக்கிறது உங்களுக்கு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எது ப்ரிஃபரன்ஸாக இருக்கோ, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு தோணுதோ, எது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்க மாதிரி தோணுதோ, அதோட இது பதிவு என்ன பண்ணலாம் நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இதில் சார் நீங்கள் எதுங்க சார் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் எதுக்கு சப்போர்ட் பண்ணவும் முடியாது. என்னோடய ஒர்க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சிலபஸ் வருதோ அதுக்குண்டான கைடன்ஸ் கொடுக்கறது மட்டும் தான் என்னோடய ஒர்க்கு. சரி, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட கேட்டிருந்தீங்க, வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க, சார் என்ன கொடுக்கலாம், இது என்ன கொடுக்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் சார் அப்படின்னு. நியூ சிலபஸ் பரவாயில்லையா ஓல்டு சிலபஸ் பரவாயில்லையா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எந்த சிலபஸாக இருந்தாலும் எங்களோட ஒர்க்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைட் பண்ணுறது மட்டும்தான். ஸோ அதில் நாங்கள் வந்து தெளிவாக இருக்கிறோம். சப்போஸ் வந்து நியூ சிலபஸ் வந்திருக்கு, அப்போ நியூ சிலபஸ் படி நாங்கள் கைட் பண்ணுறோம். சப்போஸ் ஓல்டு சிலபஸ் வருது அப்படின்னா ஓகே, அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எப்படி கைட் பண்ணுமோ அதுக்கு ஐடியா பண்ணி நாங்கள் கைட் பண்ணுவோம். ஸோ எங்களோட ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைட் பண்ணுறது தான். ஸோ டிஎன்பிசி தரப்புலேருந்து உங்களுக்கு சர்வேக்காக கேட்டிருக்காங்க, உங்களுடைய ஓட்டிங் போல் வந்து கரெக்டாக அங்கே கொடுங்க, யாரும் கொடுக்காமல் விட்டுறாதீங்க. ஏன்னா இதை வச்சு தான் டிஎன்பிசி தரப்புலேருந்து ஒரு முடிவு பண்ணுவாங்க. ஸோ சப்போஸ் ஓல்டு சிலபஸ் வந்தால் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா ஓல்டு சிலபஸோ நியூ சிலபஸோ ரெண்டு பேத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஜிகேங்கிறது காமன் தான். ஸோ நீங்கள் படிக்கக்கூடிய கண்டென்ட் ரெண்டுக்குமே யூஸ் ஆகும். ஸோ எதை பற்றியும் திங்க் பண்ணாதீங்க, நீங்கள் படிக்கிறவே கரெக்டாக படிச்சுட்டு தான் இருக்கிறீங்க, எந்த ஒரு பாடமும் வந்து வேஸ்ட்டாக நீங்கள் படிக்கிறது கிடையாது. ஸோ அதனால் மைண்டில் எதுவுமே போட்டுக்காதீங்க, ஜஸ்ட்டு நீங்கள் அந்த ஓட்டிங் போல் கொடுத்துட்டு, ஏன்னா இது சிலபஸ் மாற்றுறதுக்காக மட்டும் அவங்க கேட்டிருப்பாங்க அப்படின்னு கூட நம்ம நினைக்க முடியாது. அவங்க வேறு ஏதாவது பர்பஸ்க்காகவோ இல்லை ரெக்கார்டு வந்து வாங்கி வச்சுக்கிறதுக்காகவோ எதுக்காக வேணால் இருக்கலாம், ஓகே, நமக்கு எதுன்னு தெரியாது, ஓகேங்களா. அதனால் இதை வச்சு ஒரு கன்ஃபியூஷன் நீங்களாக கிரியேட் பண்ணிவிட்டு, இது வச்சு ரெண்டு நாள் வந்து படிக்காமல் இருக்கிறது, இதை வச்சு ஒரு வாரம் படிக்காமல் இருக்குது, ஒரு வாரம் ஓல்டு சிலபஸ் வந்து என்ன பண்ணுறது, அதை ஒரு காரணமாக வச்சு படிக்காமல் இருக்குது. ஸோ படிக்காமல் இருக்கிறதுக்கான காரணத்தை தயவு செஞ்சு இதை வச்சிடாதீங்க, இதனால் ஒரு யூஸும் கிடையாது. ஏன்னா ஜிகே பார்ட்டுங்கிறது ரெண்டுலையுமே இருக்கும். அதனால் நீங்களாக ஒரு காரணத்தை கிரியேட் பண்ணிவிட்டு நீங்களாக படிக்கிறதுக்கான டைமை ஒதுக்காமல் ஆட்டோமேட்டிக்காக இது இருக்குல்ல ஓல்டு சிலபஸ் வந்து என்ன பண்ணுறது நியூ சிலபஸ் வந்து என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நீங்கள் மற்றவங்களை ஏமாத்துற மாதிரி இங்கே நீங்கள் உங்களே நீங்கள் ஏமாற்றிக்காதீங்க. ஜிகே பார்ட் கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். யூனிட் நம்பர் 8-9 இருக்குல்ல சார், யூனிட் நம்பர் 8-9 வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓல்டு சிலபஸ்லேயே ஒரு சில இடத்துல யூனிட் நம்பர் 8-9 நம்ம படிக்கிற மாதிரி தான் இருக்கும் தமிழ்நாடு பேஸ் பண்ணி. அதனால் படிக்கக்கூடிய கண்டென்ட் எதுவுமே வந்து வேஸ்ட் ஆகாது, எல்லாமே நீங்கள் அந்த ஓல்டு சிலபஸுக்கும் தேவைப்படும், நியூ சிலபஸுக்கும் தேவைப்படும். ஸோ படிக்கிறத தெளிவாக படிங்க, என்ன வந்தாலும் ஒரு கை பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் தெளிவாக இருங்க, ஓகேங்களா. ஸோ எதுக்காக இவ்வளோ தூரம் இதை லென்த்தாக சொல்கிறேன் அப்படின்னா, இதை வச்சுட்டு கூட ரெண்டு நாள் படிக்காமல் இருப்பீங்க, ஓகே. ஏன்னா டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு வாரம் ஒரு முறை இல்லை மாதம் ஒரு முறை ஒரு பரபரப்பான ஒரு நியூஸ் வரல அப்படின்னா அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா கை நடுக்க வந்துடும், ஓகேவா. ஏதாவது ஒரு வதந்தி ஒரு ரூமர் இல்லைன்னா அஃபிஷியலாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பரபரப்பான ஒரு நியூஸ் அப்படி இருந்தால் தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி யோசிக்க யோசிச்சு 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 அந்த ஒரு வாரம் வந்து படிக்காமல் விட்டுருவாங்க. மடி எடுத்து படிக்கிறதுக்கு புக் எடுத்து வச்சு உட்காரும் போது வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு சலுப்பாக இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்கான காரணத்தை தயவு செஞ்சு வந்து சொல்கிறேன், நீங்கள் அகைன் அண்ட் அகைன் பண்ண அதே தப்பை இந்த எக்ஸாம்லேயும் பண்ணாதீங்க. ஒவ்வொன்றுக்கும் நம்ம டைம் ஒதுக்கி யோசிச்சு யோசிச்சு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம அந்த தோல்விங்கிறத நம்ம கிட்ட வந்து விட்டுடுறோம், ஓகேங்களா. ஸோ அதுக்கான காரணத்தை போய் விடாதீங்க. கொடுத்துருக்காங்களா ஓட்டிங் போல் கொடுத்துருக்காங்களா
பண்ணாங்களா, ஓட் பண்ணமா, அடுத்து நம்ம படிக்க ஆரம்பித்தோமா அப்படிங்கிறது மட்டும் மைண்டில் வைங்க, ஓகேங்களா? ஸோ எல்லாம் நல்லா பண்ணுங்கள், ஆல் தி பெஸ்ட். இதை பார்த்துருப்பீங்க சார், உங்களுடைய கருத்து என்னங்க சார்? என்னோடய கருத்து அதுதான், எதையும் போட்டு குழப்பிக்காமல் நீங்கள் படிக்கிறவே கரெக்டு தான். ஜிகே பழைய சிலபஸ்லேயும் இருக்குது, நியூ சிலபஸ்லேயும் இருக்குது. ஸோ படிக்கிறத பாட்டு நீங்கள் பாட்டு படிச்சுட்டே இருக்கேன், ஓகேவா? எல்லாம் நல்லா பண்ணுங்கள், ஆல் தி பெஸ்ட். இது கிருஷ்ணவளன் கிருஷ்ணன், தேங்க்யூ.